नियतिकृतनियमरहितां क्लादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारतीकवेर्जयति ரசபாவதாபாசாவசாந்தியாதையோ அப்படிங்கிறதுல வந்து ரசங் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ பாவசாந்தியாதயாங்கிறச்சே பாவசாந்திஹி உதயா சந்திஹி சபலதாங்கிற செக்ஷனை இப்போ பார்க்கணும். ஸோ கான்டெக்ஸ்ட் எங்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து துவனிகாவியத்தினுடைய பிரபேதங்கள்ல லக்ஷணாமூல துவனி அபிதாமூல துவனி, அந்த லக்ஷணாமூல துவனியில வந்து அர்த்தாந்திர சங்கிரமிதம் அத்தியந்த திரஸ்கிருதம் பார்த்தோம். இதுல பார்த்தேன்னா லக்ஷணாமூல துவனி விச் இஸ் அவிவக்ஷித வாச்சியத்வனி, அபிதாமூல துவனி விச் இஸ் விவக்ஷித அன்யபர வாச்சியத்வனி. அதுல அவிவக்ஷித வாச்சியத்வனியில அர்த்தாந்திர சங்கிருதம் அத்தியந்த திரஸ்கிருதம்னு ரெண்டு பிரபேதங்கள் பார்த்தோம். விவக்ஷித அன்யபர வாச்சியத்வனியில அசம்லக்ஷிய கிரமத்வனி சம்லக்ஷிய கிரமத்வனின்னு ரெண்டு பிரிவினைகள். அந்த அசம்லக்ஷிய கிரமத்வனிங்கிறச்சே எதனுடைய கிரமம் நமக்கு வந்து தெரியலையோ, இந்த ப்ராசஸ் இதனால வருது அதனால வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரியாது, சடார்னு ஒரு ரச பிரதீதி ஏற்படுறது அப்படிங்கறச்சு. அதுல ரச பாவ ததாபாச பாவசாந்தி ஆதயாங்கிற இடத்துல ரசம் எப்படி பாவம் எப்படி தெரியறது, ததாபாசங்கிறச்சே ரச ஆபாசம்ங்கிறது எப்படி தெரியறது, அதெல்லாம் பார்த்தோம். இப்போ பாவசாந்தி ஆதயா, ஓகே, பாவசாந்திஹி உதயா சந்திஹி சபலதா ததா கிரமேண உதாகரணம். அதுல வந்து பாவசாந்திங்கிறச்சு பிரசமஹா, ஒரு ஒரு பாவத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கிறச்சு சடார்னு அந்த பாவம் வந்து அடங்கிடுத்து அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணினோம்னா அதுக்கு வந்து பாவசாந்தின்னு பேரு. உதயகாங்கிறச்சு உற்பத்தி, பாவத்தினுடைய ஒரு உற்பத்தி. இங்க பாவம்ங்கிறச்சு வெபிச்சாரி பாவங்களை தான் சொல்றோம் ஜென்ரலி. சோ அந்த பாவத்தினுடைய உற்பத்திக்கு வந்து பாவோதயகா. பாவ சந்திஹிங்கிறச்சே ஒரே சமயத்துல துல்லிய கக்ஷ நியாயேன உங்களுக்கு வந்து ரெண்டு பாவத்தினுடைய ஒரு ஆஸ்வாதம் ஏற்படுறது. ஓகே, ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரெண்டு பாவங்கள் நமக்கு தெரியுது, ரெண்டு தான் இருக்கும். இதுக்கும் சபலதான்னுட்டு அடுத்ததுக்கும் வித்தியாசம் என்னன்னா, சபலதால வந்து பலவிதமான பாவங்கள் அப்படியே பூர்வ அப்புற ஒரு ஒரு பூர்வம் ஒண்ணு ஒரு பாவத்தை டிஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கிறச்சு அது அடங்கி இன்னொரு மேல வருது, அது அடங்கறதுக்கு கூட வழி இல்லை, அதுக்குள்ள இன்னொரு ஒரு பாவத்தினுடைய உதயம், அந்த உதயமான பாவம் வந்து அடங்கி அடுத்த ஒரு பாவம் உதயமாகிறது. அந்த மாதிரி பூர்வ பூர்வ உபமர்தேன பரபர உப உதயகா பாவ சபலதா. சோ சபலதாங்கிறது வந்து உங்களுக்கு பல பாவங்கள் இருக்கணும், பகுனாம் ஆவசியகத்துவம் வேற சந்தியில துவயோரேவ ஆவசியகத்துவம். இப்ப ஒவ்வொன்னுத்துக்கும் உதாரணம் சொல்ல போறார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாவசாந்தி, தஸ்யா சாந்திர விலேபன ஸ்தனதட பிரஸ்லேஷ முத்ராங்கிதம் கிம் வக்ஷஸ் சரணானதி வியதிகர வியாஜேன கோபாயியதே இத்யுக்தே க்வ தத் இதி உதீர்ய சஹசா தத் சம்பிரமாஷ்டும் மயா சாஸ்லிஷ்டா ரபசேன தன் தத் சுக வசாத் தன்வியாச தத் விஸ்மிருதம். ஒரு நாயகன் நாயிகாவினுடைய விவகாரத்தை பத்தி, அவளுடைய கோபம் எப்படி தணிஞ்சதுங்கிறத பத்தி ஒரு நாயகன் தன்னுடைய நண்பன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அதுதான் கான்டெக்ஸ்ட் இங்க. ஓகே, அந்த நாயகன் வந்து ஃப்ரெண்டு ஜென்ரலா என்ன ஆச்சு நேத்துக்கு நீ போகறச்ச அப்படின்னு கேட்பானோ இல்லையோ, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் இன்னொருத்தியோட இருந்திருக்கான், இன்னொருத்தியோட இருந்துட்டு போய் அந்த நாயிக்காவை பாக்கறச்சே கண்டிப்பா அவ கண்டுபிடிச்சிரு போலே, அவ ஒண்ணுமே கண்டுபிடிக்கலையா, நீ அப்படியே எஸ்கேப் ஆயிட்டியா, இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வந்து கேட்பானோ இல்லையோ. அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான், இல்ல இல்ல அவ கோச்சுண்டா, நீ இன்னொருத்தியோட இருந்ததுனுடைய ஒரு அங்கங்கள்லாம் இருக்கு சின்னங்கள் இருக்கு என்னால கண்டுபிடிக்க முடியறது, அதை நான் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீ என் காலில் விழுந்திருக்கியான்னு கேட்கிறான். ஹீஎஸ்சி என்ன மன்னிச்சுக்கோ நான் லேட்டா வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக இவன் வந்து காலில் விழறான் நாயகன் நாயிக்கா காலில். ஓகே, நாயிக்கா கோபத்துல இருக்கா. அப்போ நாயிக்கா பதில் சொல்றா, தஸ்யாக சாந்திர விலேபன ஸ்தன தட பிரஸ்லேஷ முத்ராங்கிதம் வக்ஷா கிம் கோபாயதே, அதை நீ மறைக்கிறியா, அவளுடைய ஸ்தனங்கள்ல ஸ்தனத்தட்டே எது சாந்திர விலேபனம் சந்தனம், அவளுடைய ஸ்தனங்கள்ல அவ பூசின் இருந்த அந்த சந்தனம் அதனுடைய முத்ரா அங்கிதம் உன்னுடைய வக்ஷஸ்தலத்துல இருக்கு. ஓகே, பிரஸ்லேஷ பிரஸ்லேஷங்கிறச்சு ஆலிங்கனம், நீ அவளை ஆலிங்கனம் பண்ணத்தினால
அதுவும் பிரகர்ஷேன ஸ்லேஷக, ரொம்பவும் ஒரு நன்னா ஸ்னிக்தமா நீ வந்து ஆலிங்கனம் பண்ணின்ற காரணத்தினால அவளுடைய ஸ்தனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சந்தனமானது உன்னுடைய வக்ஷஸ்தலத்துல முத்ரா அங்கிதம், அது என்னமோ ஒரு ஒரு சின்னம் மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. என்ன முத்ரா அங்கிதம்ங்கிறச்சு, ஜென்ரலி சின்னம்ங்கிறது வந்து எப்படின்னா ஒரு ஏதோ ஒண்ணுத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கும். அவளை நீ பார்த்துட்டு வந்தங்கிற அடையாளம் ஒண்ணு, இன்னொன்னு நீ என்ன ஏமாத்திட்டங்கிற அடையாளம் வேற. அது அதை நீ மறைக்கணும்னு நினைக்கிறவ, ஏன் எப்படி மறைக்கணும்னு நினைக்கிற, சரண ஆனதி வியதிகர வியாஜேன, சரண ஆனதி என் கால்ல விழருது அப்படிங்கிற ஒரு வியதிகரம், ஒரு சம்பந்தம், அந்த சம்பந்தத்தினால அதை வந்து ஒரு வியாஜம் வியாஜமா வச்சுட்டு இருக்க, அல்லது வியதிகரம்னா அதுலயே ஈடுபட்டு மறுபடியும் மறுபடியும் நீ வந்து என் காலில் விழற பாரு. சோ வாட் ஷி சேயிங் இஸ் வக்ஷஸ்தலத்துல தெரியக்கூடியது நேரம் நின்னுட்டு என்ன மன்னிச்சுக்கோன்னு சொன்னா அந்த அந்த சின்னம் தெரிஞ்சிடும். நீ என் காலில் விழறதுனால நீ அதை மறைக்கிற, எனக்கு தெரியக்கூடாதுன்னு பண்றியா அப்படின்னு கோச்சுட்டு கேக்குறா. கிம் சரண ஆனதி வியதிகர வியாஜேன கோபாயதே கிம் இதி உக்தே சதி அப்படின்னு அந்த இவ சொல்றச்சே அப்படின்னு அவளால் சொல்லப்பட்ட பொழுது, நாயிகையா உக்தே சதி, நாயிகா அவ சொன்ன பொழுது நான் என்ன பண்ணேன், குவதது இதி உதீரிய, இல்ல எங்க அது அப்படின்னு எழுந்துண்டு உடனே அவளை ஆலிங்கனம் பண்ணிண்டேன். சகசா சம்பிரமாஷ்டும் மயா சா ஆஸ்லிஷ்டா, பக்ஷஸ்தலத்துல என்னமோ அந்த சந்தனத்தினுடைய ஒரு மார்க் இருக்கு, அதை மறைக்கணும், அதை அழிச்சுக்கணும், அழிக்கிறச்சு என்ன பண்றது, நேர நின்னுட்டு எங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சும்மா இப்படி இப்படி பண்ணா பிரயோஜனம் கிடையாது. அவன் ஷீ ஸ்மார்ட் இனஃப் இல்லையா, இதை பார்த்தவா அது புரிஞ்சுக்காத என்ன, அதை வந்து அழிக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா, சி ஹி நோஸ் அந்த நாயிக்காவுக்கு வந்து இவனிடத்துல ரொம்ப ஆசை இருக்குங்கிறதும் அவனுக்கு தெரியும். ஆகையினால இவன் என்ன பண்ணான்னா, அந்த நாய்க்கு நாயகன் இதி தயா உக்தே சதி கோத்தத்து இது உதிரிய, எங்க ஒண்ணு காணுமே அப்படின்னு சொல்லி சகசா தத் சம்பிரமாஷ்டும், அதை அழிப்பதற்காக அந்த சந்தன முத்ராங்கிதம் அதை அழிப்பதற்காக மயா என்னால் சா ஆஸ்லிஷ்டா ரபசேன, அப்படியே ஒரு ஒரு பரபரப்போட நான் வந்து சடாலுன்னு அவரை வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டேன், அவளை தழுவினேன், தழுவின பொழுது என்னாச்சு, தத் சுக வசாத்து, அப்போ அவளிடத்துல கோபம் இருக்குமோ இல்லையோ, உதறி தள்ளல, அவளுக்கும் இவனை புடிச்சிருக்கு, அதனால தத் சுக வசாத்துங்கிறச்சு தத் ஆலிங்கன சுக வசாத்து, அவங்க வந்து அவளை தழுவின அந்த சுகத்தின் வசமாக இவன் என்ன பண்ணா, தன்வியாச்ச தத் விஸ்மிருதம், தத் விஸ்மிருதம்னா அந்த அந்த அவன் சீட் பண்ணதும் அவன் மறந்து போயிட்டா, அத வந்து மறைக்கணுங்கிறதுக்காக அவன் காலில் விழுந்தாங்கிறதையும் மறந்து போயிட்டா, அண்ட் இவன் வந்து எங்க அதுன்னு சொல்லி இவன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறச்சு, அவளுடைய அந்த கோபம்ங்கிறது போயிடுது, தத் விஸ்மிருதம்ங்கிறச்சு அந்த இடத்துல கோபத்தினுடைய ஒரு சாந்தி தெரியுது. இதுல வந்து வேற தத் சுக வசாத்துன்னு சொன்னா கூட உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு பாவத்தினுடைய உதயம் இல்லை, ஒன்லி தட் கோபத்தினுடைய தத் விஸ்மிருதம்னு சொல்லி முடிச்சதுனாலேயே உங்களுக்கு வந்து அந்த கோபத்தினுடைய சாந்தி ஏற்பட்டிருக்குங்கிறது தெரியுது. சோ பாவசாந்தி, என்ன ஒரு கோபம் இருந்ததோ அந்த கோபத்தினுடைய சாந்தி இங்க வெளிப்படையா தெரியறது. ஆல்தோ பின்னாடி சொல்ல போறார், ஸ்ருங்கார ரசம்ங்கிறது இங்க மேலோங்கி இருந்தா கூட இந்த சில இடங்கள்ல இந்த பாவ சாந்திங்கிறது அந்த அங்கி ரசத்துக்கு அங்கமாகவும் ஆகும். ஓகே, ஸ்டில் இட் இஸ் துவனியாதான் தெரியறது, அந்த இடத்துல ரெண்டு துவனி இருக்கு அவ்வளவுதான். ஓகே, ஆனா அந்த அங்கியான ஸ்ருங்காரத்துக்கு இந்த பாவ சந்திங்கிற ஒரு ஒரு துவனி பாவத்வனி இருக்கே, பாவ சாரி பாவ சாந்தி துவனி இருக்கே, அதுவும் உங்களுக்கு வந்து அங்கமா இருக்கு, அட் தி சேம் டைம் அது துவனிக்கிறது நமக்கு வேங்கியமாதான் தெரியுது. ஓகே, அத்த கோபஸ்ய, இங்க வந்து கோபங்கிற ஒரு பாவத்தினுடைய ஒரு சாந்தி பார்க்கிறோம், புரியுறதா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன, பாவசிய சாந்திக்கு அப்புறம் பாவசிய உதயா, உதயங்கிறச்சு உற்பத்தி, ஏதோ ஒரு ஒரு புது பாவத்தினுடைய ஒரு உதயம் ஏற்படுறது. ஏகஸ்மின் சயனே விபக்ஷ ரமணி நாமகிரகே முக்தயா சத்யோமான பரிகிரக க்ளபிதயா சாட்டூனி குர்வன்னபி ஆவேகாத் அவதீரிதா பிரியதமஹா தூஷ்ணீம் ஸ்திதா தத்க்ஷணம் மாபூத் சுப்த இவ இதி அமந்த
அமந்த வலித கிரீவம் புனகா வீக்ஷிதா. இதுவும் அமரசதகு அமருஷதகத்திலேருந்து தான், முந்தின பத்தியமும் அமருஷதகம் தான். ஜென்ரலி வந்து இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு வந்து தனித்தனி சுச்சுவேஷன் சொல்லி அந்த அந்த சுச்சுவேஷன் என்ன, நம்ம வந்து ஸ்லோகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சுச்சுவேஷனை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். அத அழகா ஈச் ஸ்லோகம் இஸ் செப்பரேட் குட்டி ஒரு ஸ்டோரி மாதிரி, ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்கும் அந்த அமரசதகத்துல. ஒரு பெரிய தொடர்ச்சி கிடையாது, இந்த சிச்சுவேஷன்ல அவ அப்படி நடந்துட்டா அப்படின்னு ஒரு குட்டி கதை மாதிரி ஆயிடும் அது. அதுல இதுல என்னன்னா, ஏகஸ்மின் சயனே, சோ ஒரு நாயகன் நாயிகா இரவு நேரத்துல படுத்துக்கிறதுக்கு வரா, சயனத்துல ஒரு பக்கத்துல அவன் இருக்கான். அப்போ விபக்ஷ ரமணி நாமக்ரஹே, அந்த நாயகன் என்ன பண்ணான்னா, விபக்ஷ ரமணி இவளுக்கு எதிரியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ண, சபத்னியா இருக்கலாம், பல பேர் பெண்கள் ஒரு என்ன ராஜானோ பகுவல்லபாகா இல்லையா, சோ நாயகனுக்கு வந்து பல மனைவிகள் வித் அக்செப்டன்ஸ் இருக்கலாமே, அதுல வந்து அவளுக்குள்ள வந்து தே வில் ஃபார்ம் குரூப்ஸ். சோ அந்த குரூப்ஸ்ல என்னன்னா, இந்த ஒரு பெண்ணோட குரூப்ல வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாளா இருக்கும். விபக்ஷ ரமணிங்கிறது ஷீ இஸ் ஆல்சோ ஈக்குவலி பியூட்டிஃபுல், சோ பட் அதனால இவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு டக் ஆஃப் வார் இருக்குமா இருக்கும். இவன் வந்து இவள்கிட்ட வர்றச்சே அந்த பெண்ணோடைய பேரை சொல்லிவிட்டான். சோ விபக்ஷ இவளுக்கு எதிர் பட்சத்துல இருக்கக்கூடிய ஒரு ரமணி பெண்ணினுடைய நாமக்ரஹே சதி, அந்த நாமத்தை செய்கின்ற பொழுது அந்த அந்த அவளுடைய பெயரை இந்த நாயகன் எடுத்துட்டான், சொல்லிவிட்டான். எப்போ அப்போ சத்யா முக்தயா மான பரிகிரக கிளபிதயா முக்தயா, உடனே அவளுக்கு வந்து ஒரு கோபம் வந்துடுறது. என்ன அவ பேர் எடுத்துட்டானே, நான் பேசிட்டானே, பேரை சொல்லிட்டானே அப்படின்னு. இது நாயகன் நாயிக்கார்னே போக வேண்டாம், குழந்தைகள்ட்டையும் அதை பார்ப்போம் நம்ம. ஒரு குழந்தைகிட்ட வந்து ஹரின்னு சொல்றதுக்கு பதிலாக இன்னொரு குழந்தைகிட்ட போய் இவ பேர் ஏதோ சுண்டு அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவ்வளவுதான் அங்க காலி. ரிலேஷன்ஷிப் அப்போ இன்னொருத்தியோட பேரை எடுக்கிறச்சு எவ்வளவு கோபம் வரணும், அதனால மான பரிகிரக கோபம் ஏற்பட்டிருக்கு அவளுக்கு. அதனால கிளபிதம்னா கிண்ணம், ரொம்பவும் துக்கத்தோட வேற இருக்கா, கோபத்தினால் ஒரு கோபத்தை எடுத்துக்கொண்டதனால் ஒரு ரொம்பவும் வாடி போய் இருக்கக்கூடியவள், ரொம்ப வருத்தத்துடன் கூடினவளான முக்தா. ஒரு தன்னுடைய வெரி இன்னசென்ட் பர்சன், ஏன்னா அந்த ஒரு ஔத்சுக்கியம் வரப்போறது, அதுக்காக அதை சொல்றாரு. அந்த முக்தாங்கிறது எவ்வளவு ஒரு உச்சிதமான ஒரு பதம்ங்கிறது உங்களுக்கு புரியும் சொல்றேன். சோ முக்தையா அந்த இன்னசென்ட் கேர்ள் என்ன பண்றான்னா, மானம் கோபத்தை எடுத்துட்டு அவ வாடியும் போயிட்டா, அவளுக்கு முகமும் வாடி போயிடுது. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, சாட்டூனி ஒரு பண்ணு, சிச்சி இல்ல இல்ல நீ ரொம்ப யோசிக்காத, எனக்கு உங்ககிட்டதான் பிரியம், அவள்கிட்ட ஒன்றும் பிரியம் இல்லை, ஏதோ தட்டுக்கிட்டு போய் அந்த பேர் வந்துருத்துமா அப்படின்னு சாட்டூனி குருவன்னுன்னா பிரிய பாஷனானி குருவன்னு, அவளை எப்படியாவது தாஜா பண்ணி சரிப்படுத்தணும்னு பாக்குறான். சோ சாட்டூனி குருவன்னு அப்பி அவ என்ன ஆவேகாது அவதீரிதா சகாநாயகா, அவளுக்கு கோபம் அதிகமா இருக்கு அந்த இடத்துல, உச்சகட்டத்துல போய் உட்காந்துட்டாள்னா சில சமயம் தே கேனாட் லெட் கோ ஆஃப் தேர் ஆங்கர். அதனால ஆவேகாது ஒரு கோபத்தின் ஆவேசத்தினால, கோபத்தினுடைய ஆவேசத்தினால அவதீரிதா நாயகன்னா அவ வந்து திரஸ்காரம் பண்ணிடுறான். பிரியதமஹா தூஷ்ணீம் ஸ்திதா, ஏன்னா அதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியாத வாளுக்கு. ஜென்ரலி மென்ன பார்த்தேன்னா ஒரு சமயம் அப்படியே இது பண்ணி பாப்பா, அதுக்கப்புறம் முடியலன்னா பெசாத இருந்துருவா. சோ தூஷ்ணீம் ஸ்திதா, தூஷ்ணீம் ஸ்திதான உடனே இவ எதுக்காக படுக்கைக்கு வந்திருக்காவா, ரைட், அந்த ஒரு விஷயத்துல இவன் வந்து திடீர்னு சரி தூங்குறேன்னு இவன் நடிக்க ஆரம்பிச்சு விட்டான்னா அப்புறம் அவளுக்கு வந்து அந்த 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 என்ஜாய் பண்ணணுங்கிற அந்த இது போயிடுமோ இல்லையோ. சோ மாபூத் சுப்த இவ ஈதி அமந்த சீக்கிரமா வலித கிரீவம், சடார்னு அவன் முகத்தை திருப்பிண்டு தூங்கின மாதிரி நடிக்காத அப்படின்னு அவனை பாக்குறாளாம். புனகா சஹா பிரியதமஹா வீக்ஷிதா. சோ எப்படி ஏகஸ்மின் சயனே விபக்ஷ ரமணி நாம கிரகே சதி சத்யா மான பரிகிரக கிளபிதயா முக்தயா
வலித கிரீவம் புனகா வீக்ஷிதா. அங்க இங்க பிரியதமஹா எப்படி சாட்டூனி குர்வன் அபி, அழகா பேசிண்டு அவளை வந்து சரிப்படுத்துறதுக்குன்னுட்டு அழகான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாலும், ஆவேகாது அவளுடைய கோப வசத்தினால் அவதீரிதா பிரியதமஹா, இக்னோர் பண்ணப்பட்ட, அதாவது திரஸ்காரம் பண்ணப்பட்ட அந்த பிரியதமன் என்ன பண்றான்னா, தூஷ்ணீம் ஸ்திதா குவாய்டா இருக்கிறச்சே, மெதுவா அவங்க ஒண்ணுமே பேசாத வந்து மௌனமா இருக்கிற சமயத்துல, தக்ஷணம் அந்த ஒரு க்ஷணத்துல, மாபூத் சுப்த இவ சுப்தஹா இவ மாபூத், தூங்கினவ மாதிரி நீ நடிக்காத, ஈதி அமந்த வலித, தூங்கினவ மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்றதுலேயே இவளுக்கு ஒரு ஔத்சுக்கியம் தெரியறது. என்னடா இது, நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம், அதுக்கு அதுக்கு வழி இல்லாத போயிட போறதேன்னு அவளுக்கு வந்து ஒரு ஒரு ஆதங்கமாங்க, ஒரு ஆவல், இல்ல இல்ல தூங்கி தூங்கலையோ இல்லையோ நீ அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சடார்னு முகத்தை திருப்பிக்கிறா, ஃபாஸ்டா திருப்பிக்கிறா. சி இந்த இடத்துல வந்து பரான்முகமா இருந்துண்டு இந்த மாதிரி பேசினான்னா அப்ப கோபம் இன்னும் இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். வெரஸ் அமந்த வலித கிரீவம்ங்கிறச்சே அவன் முக்தா, அவனை சட்டுன்னு அவளை வந்து ஷீஸ் அ வெரி இன்னசென்ட் பர்சன், சோ ஐயோ தூங்கிட்டியா என்ன அப்படின்னு அந்த ஒரு ஆவலோட அவ பாக்குறாளாம். சோ உத்சுக்கியசி உதயா அந்த இடத்துல, அதனால்தான் அந்த முக்தாங்கிறதும் வேணும், அமந்த வலித கிரீவம்ங்கிறதும் முக்கியம் அந்த இடத்துல. அமந்த வலித கிரீவம்ங்கிறச்சே அமந்த ஸ்லோவா திருப்பல, என்ன தூங்கிட்டியா என்ன அப்படிங்கிறச்சே யூ வில் நோ தட் ஷீ ஸ்டில் ஆங்கிரி, ஆர் அந்த ஒரு சர்க்காசம் இருக்கும் அங்க. இங்க வந்து ஃபாஸ்டா வந்து முகத்தை திருப்பினா, திருப்பி அவனை பார்த்தா. சோ அமந்த வலித கிரீவம் சகா பிரியதமஹா புனகா வீக்ஷிதா, மறுபடியும் பார்க்கப்பட்டான். மானத்தினால கோபத்தினால அவ பராங்முகமா இருந்தவ முக்தா, ஏன்னா சட்டுன்னு அவளுக்கு வந்து அவ மனசுல வந்து அந்த இது மேலோங்கி இருக்கு, அவளால ரொம்ப நேரம் வந்து கோபத்தோட இருக்க முடியல. ப்ரௌடாவா இருந்தான்னா எவ்வளவு நேரம் ஒன்னாலும் கோபத்துல இருப்போம், பழகிடுத்து அவனை பத்தி கவலை இல்லை, என்ன இது ஏதான் திருப்பி திருப்பி பண்ண போறாங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்துருமோ இல்லையோ ப்ரௌடாவா இருந்தான்னா. முக்தாங்கரிச்சேதான் ஐயோ நமக்கு ஒருவேளை அவனோட சந்தோஷமா இருக்க முடியல, நான் என்ன பண்றது அப்படின்னுட்டு அந்த ஈகர்னஸ் அவளுக்கு வந்து மேல் நோங்கி வந்துடுறதான். சோ அமந்த வரித கிரீவம் புனகா வீக்ஷிதா சகா பிரியதமா, அதனால இந்த இடத்துல கோபத்தினுடைய சாந்திங்கிறத எடுத்துக்கிறத விட அந்த முக்தா அண்ட் அமந்த வலித கிரீவத்தை வச்சுட்டோம்னா நமக்கு கரெக்டா அந்த ஔத்சுக்கியத்தினுடைய உதயம் புரியும். ஏட்டா ஏகஸ்மின் சயனே விபக்ஷ ரமணி நாமக்ரஹே முக்தயா சத்யோ மான பரிக்ரஹ க்லபிதயா சாட்டூனி குர்வன் அபி ஆவேகாத் அவதீரிதா பிரியதமஹா தூஷ்ணீம் ஸ்திதஸ்தக்ஷணம் மாபூத் சுப்த இவ இதி அமந்த வலித கிரீவம் புனர் வீக்ஷிதா. ஓகே, அத்த ஔத்சுக்கியஸ்ய அப்படிங்கிறச்சு ஔத்சுக்கியஸ்ய உதயா நம்ம ஆட் பண்ணிக்கிறது. அடுத்தது வந்து சந்தி இல்லையா, பாவசிய சந்திகி, சந்திங்கிறச்சு இரண்டு ஏக காலமேவ துல்லிய கட்சயோகோ ஆஸ்வாதகான்னு போட்டிருக்காரு கீழே. அப்போ ஒரே சமயத்துல துல்லியமா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் நமக்கு அங்க அனுபவிக்கிறோம். எங்க இருந்து எடுக்கிறாருன்னா மகாவீர சரித்திரத்துல இருந்து எடுக்கிறார். எக்ஸாம்பிள், த சீனஸ் பரசுராமர் உள்ள நுழைஞ்சுடுறார், தட் இஸ் ராமனும், இது வந்து இட் இஸ் பௌபூதியோட ஒரு ஒரு இது. நம்ம ஜென்ரலி பார்த்தது என்னன்னா ராமரும் சீத்தையும் வந்து கல்யாணம் முடிஞ்சு அவ போறச்சே வழியில பரசுராமர் நிறுத்துறாருன்னு, இங்க வந்து இதுக்குள்ளேயே வந்துடுறார். குமாரி அந்தப்புறம் பிரவிஷத்தீம்பர் கன்யாந்தப்புறமேவஹா பிரவிஷதி க்ருத்தோ முனிர் பார்கவஹா அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸ், பரசுராமர் வந்து பெண்களினுடைய அந்தப்புறத்துக்குள்ள நுழைஞ்சு விடுறாருன்னு பௌபூதி எழுதுறார். அதுக்கு ராமன் வந்து கதமயம் வித்வான் பிரமாத்தியது உப சர்ப்பாமி இல்ல சிஷ்டாச்சார பத்ததேக பிரணேதாரகா ஏதாகா ஏதே, இவர் வந்து சிஷ்டாச்சாரத்தினுடைய ஒரு பத்தத்திய வந்து வழிவகுத்தவர், அவர் என்ன இப்படி ஒரு வித்வான் பிரமாத்தியதி ஒரு தவறு பண்றாரே அப்படின்னு சொல்லி ராமன் வந்து கிட்ட நெருங்கிறதுக்கு போகிறார். அப்போ அந்த சீதையினுடைய சகிகள் அண்ட் சீதை எல்லாரும் வந்து தடுக்க வரா, தடுக்கறச்சே சீதைய வந்து தனுஷா தாரயதி அந்த அவனுடைய வில்ல புடிச்சுட்டு இல்ல போகாத அப்படிங்கிறா, எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லி பயப்படுறா அவ சீத. உடனே ராமன் வந்து ஜிதம் ஸ்னேகேன
தர்ஹி முக்துவாதனமோ கச்சாமிம்பர். உடனே அந்த என்டையர் சீன்ல வந்து ரைட் ஃப்ரம் தி என்ட்ரன்ஸ் ஆஃப் பரஷுராமா டு தி ஸ்லோகம் அவருடைய அந்த பாவ சந்தியை பியூட்டிஃபுல்லா காமிச்சுட்டே வருவர். ஈவன் இந்த டயலாக் ஜிதம் ஸ்னேகேன அப்படிவர், ஸ்னேகத்தினால ஜெயிக்கப்பட்டுட்டேன், ஏன்னா சீதா வந்து போகாதேன்னு சொல்லி ஆரியபுத்திர ந தாவத் யுஷ்மாவிர் கந்தவ்யம் யாவது தாத்தோனா ஆகச்சதி, எங்க அப்பா வரட்டும் அவர் வந்து ஆர்மிய கொண்டு வருவார் இல்ல அவரே வந்து சாந்தனப்படுத்துவார் நீங்க போகாதீங்கோ அப்படின்னு சொல்லி சீதை தடுக்கிறா. அவ வந்து ஜிதம் ஸ்னேகேனு சொல்லி தரி முக்துவாதனமும் கச்சாமி, உடனே அவருக்கு வந்து ஆதங்கம் இல்ல இல்ல ஜனங்கள்லாம் தவிக்கிறான்னு சொல்றாரோ இல்லையோ, கோ ராமஹா கோ தாசரதிஹின்னு சொல்லிட்டு பரசுராமர் உள்ள வரைச்சு முக்துவாதனமும், சரி நீ தனுச புடிச்சுட்டியோ இல்லையோ வில்ல புடிச்சுட்டியோ இல்லையோ வில்ல விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்கு போறார். அப்போ ததோ பலாது தாரயிஷ்யாமி, இல்ல இன்னும் நான் வேற உன்னை புடிச்சுப்பேன், ஏன்னா வில்லும் இல்லாத கையில ஒரு ஒரு க்ஷத்திரியன் வந்து ஆயுதத்தை கையில எடுத்துக்காத போனான்னா எப்படி அப்படின்னு சொல்லி பலாதேவ தாரயிஷ்யாமிங்கிறாவ ஹந்த ஹந்தன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் சொல்ற. அதான் ஒரு செட்டிங் ஆஃப் த சீன் தெரியணும் இல்லையோ. அப்போ வாட் இஸ் ஹிஸ் த மைண்ட் தட் ஹி இஸ் இன், அவ வந்து போகாதேன்னு சொல்லி பலாத்து புடிச்சுக்கிறேன்னு சொல்லி கைய பிடிக்கிறச்சே சீதை. அதனால அந்த சீதையினுடைய ஆலிங்கனம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு வீரனுடைய ஒரு ஒரு இது என்ன சொல்றது உற்சாகம் இல்லையா, அந்த ஆவேகம் இருக்கணும் அவருக்கு. ஒண்ணு சந்தோஷம் சீதை ஆலிங்கனம் பண்ணிக்கிறா, இன்னொன்னு வந்து பரசுராமரை போய் மீட் பண்ணணும், ஒரு வீரன் தானே இன்னொரு வீரனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும் பாத்திரியுமா, அந்த மாதிரி அந்த ஒரு ஆவேகம் இருக்கு, எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற ஒரு வீர ரசத்தினுடைய ஒரு இதுவும் இருக்கு அவருக்கு. ரெண்டு பாவத்தினுடைய ஒரு ஒரு ஈக்குவலா அதை ட்ரீட் பண்ணணுங்கிற அந்த ஆட்டிடியூட இந்த ஸ்லோகத்துல சொல்றார். பாவம் உத்சிக்தஸ்ய தப பராக்கிரம நிதேகே அபியாகமாத் ஏகதா, ஒரு ஒரு பக்கம் என்ன உத்சிக்தஸ்ய தப பராக்கிரம நிதேகே அபியாகமாத் ஏகதா சத்சங்க பிரியதா ச வீர ரபச உத் உத்பாலச்ச மாம் கர்ஷதா. பாலா தானே ஒரு பக்கம், என்ன வைதேகி பரிரம்ப ஏஷச்ச முகு சைதன்ய மாமீலயன் ஆனந்தி ஹரிஜந்தன இந்து சிசிர ஸ்னிக்தோ ருணத்தி அந்ததா. ஒரு பக்கம் அவர் கூப்பிடுறார் என்ன உத்சிக்தஸ்ய தப பராக்கிரம நிதேகே அபியாகமாத் ஏகதா, ஒரு புறம் என்ன இருக்கு ராம பரசுராமருடைய ஒரு அபியாகமாக வருகை, அந்த வருகை எப்படி எப்பேற்பட்ட பரசுராமர்னா உத்சிக்தா, உத்சிக்தா அகங்காரத்திற்காக ஒரு பேர் பெற்றவர், உத்சிக்தா அகங்காரி அகங்கார, ஏன்னா அவர் கூப்பிட்ட மாத்திரத்துல நம்ம போய் அங்க நிக்கலன்னு என்ன பண்ணுவாரோன்னு தெரியாது நமக்கு, ஏற்கனவே அவர் அகங்காரி ரைட்டா, ஃபர்ஸ்ட் அவருடைய ஒரு ஆட்டிடியூட். அடுத்தது என்ன தப பராக்கிரம நிதேகே, தபசு பராக்கிரமம் ரெண்டுத்துக்கும் ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்கக்கூடியவர் பரசுராமர். தப பராக்கிரம நிதேகே அபியாகமாத் வருகையினால் எனக்கு என்ன சத் சங்க பிரியதா, அந்த இடத்துலயும் இன்னொரு அது எப்படி சொல்றாருன்னு தெரியல, அது வீரம்தான், அந்த ஆவேகம்ங்கிறதே இட் இஸ் நாட் ஒரு ஆசையான ஒரு சங்கம்ங்கிறது இந்த இடத்துல இல்ல, சத் சங்கம்ங்கிறச்சு பெரிய மகாபுருஷன் அவர் தபஸ் சிரேஷ்டர் இல்லையா, அதனால சத் சங்க பிரியதா, அதனால ஒரு பரபரப்பு சோ ஆவேகம் அப்படிங்கிற பாவம் இங்க. வீர ரபச உத்பாலாகாச்ச, வீர ரபச வீரத்தினால் ஒரு பரபரப்பு, அதனுடைய ஒரு உத்ரேகம் உத்கிருஷ்ட நிலைமை, வீர வீரத்திற்கு உச்சிதமான ஒரு வீரனுக்கு உச்சிதமான ஒரு சாகசத்தினுடைய ஒரு உத்கர்ஷ நிலைமை ரெண்டுமே சேர்ந்து மாம் கர்ஷதா, என்ன பிடிச்சு இழுக்கிறது அந்த பக்கம் போகணும்னுட்டு. ஆனா இங்க என்ன பலாதேவ தாரேஷ்யாமின்னு அவ பிடிச்சு நிறுத்தருச்சே வைதேகி பரிரம்ப ஏஷகா, இது இந்த இந்த வைதேகியினுடைய பரிரம்பகான ஆலிங்கனம் அவ தழுவுறதுங்கிறது எப்படி இருக்குன்னா சைத்தன்யம் ஆமீல என்று அப்படியே என்னுடைய சைதன்யத்தையே முழுகடிச்சு விடுறது, இந்த வைதேகியினுடைய ஸ்பர்ஷத்தினுடைய ஒரு எஃபெக்டை பார்க்கணும்னு உத்தரராம் சரித முடிக்கணும். மூணாவது அங்கத்துல அவர் சொல்ல ஆஸ்ரோதனம்னு சந்தன ஹரிச்சந்தன பல்லவானாம் அப்படின்னு அந்த அவளுடைய டச்ச பத்தி அவர் அப்படி சொல்லுவார், அதான் இங்கேயும் அந்த ஹரிச்சந்தனம்ங்கிறத யூஸ் பண்றார். சைத்தன்யம் ஆமீல என்ன அப்படியே இட்ஸ் ஜஸ்ட் கிளவுடிங் மை சென்சஸ் ஹியர், என்னால வந்து எதுவுமே
பண்ண முடியல, எதை பண்றது பண்ணக்கூடாதுன்னு என்ன வந்து அப்படியே தடுக்கிறது இவளுடைய தழுவுதல்ங்கிறது. அதான் ஆனந்தி சந்தோஷத்தை கொடுக்கறது, ஹரி சந்தன இந்து சிசிர ஸ்னிக்தா. அப்படியே ஒரு ஸ்னிக்தம்னா ரொம்பவும் வெரி திக்க, திக்குங்கிறத விட அது ஒரு ஒரு ருச்சிரமா இருக்கு, ஆசையா இருக்கு அந்த ஒரு ஆலிங்கனம்ங்கிறது ஸ்னிக்தம். சோ அது என்ன பண்றது, எது போல ஸ்னிக்தமா இருக்குன்னா சிசிரம் ரொம்பவும் குளுமையாவும் இருக்கு, அதே சமயத்துல இட்ஸ் வெரி ருச்சிரம், ரொம்ப ஒரு ஆஸ்வாதன யோக்கியதா இருக்கு அதுல. ஹரிச்சந்தன இந்து, ஹரிச்சந்தனம் இந்த சந்தனம், நல்ல ஒரு இந்த குழைச்ச சந்தனம், அண்ட் இந்து சந்திரன் இதை போல் குளுமையாகவும் ஸ்னிக்த ரொம்பவும் ஒரு, அது வெறும் இந்துவை போல சிசிரம், ஹரிச்சந்தனத்தை போல சிசிரம் அண்ட் ஸ்னிக்தம் ரெண்டுமே இருக்கு. ஆனந்தத்தையும் கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு வந்து, அந்த ஆனந்திங்கிறது கம்பாரிசன் சொல்றச்சு, சந்தனத்தை போட்டுட்டோம்னா நமக்கு நல்ல குழுகுழும் இருக்கும், அதே சமயத்துல மேல ஒட்டின் இருக்கும் சடார்னு போயிடாது. இந்து எப்படின்னா, வென் யூ ஆர் இன் தட் பிரசன்ஸ் ஆஃப் த சந்திரன், உனக்கு வந்து ஒரு குளுமை இருக்கும், ஒரு ஒரு ஸ்னிக்தத்துவமா நீ அனுபவிப்பியா இருக்கும். அவ்வளவு ஸ்னிக்தத்துவத்தை அனுபவிக்க முடியாது, இட் இஸ் நாட் ஆல்வேஸ் பிரசன்ட். வீட்டுக்குள்ள போயிட்டோம்னா போயிடுது அந்த நிலவொளி இல்லையேங்க, இல்லையா? ஆனா ஹரிச்சந்தனம் நட்டுன்னா மேல பூச்சி மாதிரி அது உட்காந்துடுறதோ இல்லையோ. இது வைதேகி சீதை வந்து பார்த்த மாத்திரத்துல ஒரு சந்தோஷம் ஒண்ணு, அதுக்கும் மேல அவ இப்ப வந்து பரிணயம் ஆயிடுத்து, கல்யாணமும் ஆயிடுத்து, அவ பிடிக்கவும் பிடிச்சிட்டு இருக்கா கைய, நீ போகாதேன்னு சொல்லி அப்படி இருக்கிறச்சு அது வந்து சந்தனம் போல அப்படி மேல உட்காந்துட்டு இருக்கான். அதனால அந்யதா ருணத்தி, சோ அந்யதான்னு இன்னொரு பக்கம், ஏகதா அவர் இருக்கார் பரசுராமர், அந்யதா இன்னொரு பக்கம் என்னன்னா, வைதேகி பரிரம்பகா மாம் ருணத்தி, என்ன தடுக்கிறது, ஒண்ணு இழுக்கிறது இன்னொன்னு தடுக்கிறது. ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தட், ராமனுடைய ஒரு ஒரு மனசு எப்படி அங்க இருக்கு பாருங்க. ஆனா வீரன்னவன் நேச்சுரலா வந்து அங்கிருந்து குவராமஹா தாசரதிஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்கறச்சு, அதுவும் ஒரு அவர் சொல்றாரு அத ஸ்தனிதமிவ அப்படின்பர், மேகத்தினுடைய ஒரு கர்ஜனைய போல ஒரு வாய்ஸ் கேக்கறச்சு தானா போகணும்னு தோணும், அதுவும் பரசுராமர்னு தெரிஞ்சு. அதுக்கு அட்ஜெக்டிவ் வந்து என்ன, தப பராக்கிரம நிதே, அந்த தபஸுக்கு உண்டான சத்சங்கம், அந்த பராக்கிரமத்துக்கு உண்டான ஒரு வீரர் வீர உத்ரேகம் தெரியறது அங்க, உத்கிருஷ்டம் தெரியறது. சோ ரெண்டு குணமும் என்ன பிடிச்சு இழுக்கிறது அந்த பக்கம், வேற இது என்ன தடுக்கிறது இங்க, அப்படியே நிறுத்தி வச்சுடுறது. இதையே அனுபவிக்கலாமான்னு தோன்றது சைத்தன்யம் ஆமீல என்ன, உத்சிக்தஸ்ய தப பராக்கிரம நிதேகே அபியாகமாது ஏகதா சத்சங்க பிரியதாச்ச வீர ரபசோத்பாலச்ச மாம் கர்ஷதா வைதேகி பரிரம்ப ஏஷச்ச முகு சைதன்ய மாமீலையன் ஆனந்தி ஹரிச்சந்தனேந்து சிசிர ஸ்னிக்தோ ருணத்யந்தத அந்யதா. அத்ர ஆவேக ஹர்ஷயோகோ, ஆவேகம் மேல ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன், ஹர்ஷ சந்தோஷம்ங்கிற இது வந்து செகண்ட் ரெண்டாவது ரெண்டு லைன்ல உங்களுக்கு இருக்கு, அதனுடைய பாவசந்தி. அடுத்தது வந்து பாவ சபலதா, சபலதாங்கிறச்சு பல விஷயங்கள், பகுநாம் பாவானாம் அவசியகதா, அது ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு மேல 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 வந்து அப்படியே முட்டி மோதிண்டு வரப்போறது ஒவ்வொரு பாவங்களும். இது வந்து விக்ரமோரோஷியத்துல இருந்து எடுக்கிற ஸ்லோகம், திஸ் இஸ் எ டிபேட்டட் ஸ்லோகம், ஏன்னா பல மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல இந்த ஸ்லோகம் கிடையாதுன்னு பேரு, சில மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஏதோ அப்புறமா வந்த ஒரு ஒரு பர்டிகுலர் மேனுஸ்கிரிப்ட்ல வந்து இது தெரியறது, அதாவது ஐ திங்க் 18th செஞ்சுரியில அப்புறம் கிடைச்ச ஒரு மேனுஸ்கிரிப்ட்ல வந்து இருக்குன்னு, இட் குட் பி அ லேட்டர் இன்டர்போலேஷன், நமக்கு தெரியல. ஏன்னா இவர் வந்து ஸ்லோகம் எடுக்கிறச்சே நமக்கு வந்து எந்த இடத்துல இருந்து எடுக்கிறாருன்னு சோர்ஸ் போடல நமக்கு, மம்மட்டர் சி மம்மட்டர் வந்து சோர்ஸ் கொடுத்துருந்தாருன்னா நமக்கு ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியா போயிருக்கும். அதனால பல பேர் இத வந்து ஒவ்வொரு ஆங்கிள் அதை யோசிச்சிருக்கா. ஐ திங்க் இதுக்கு முன்னாடி அந்த விக்ரமோர்வசியத்துல இருக்குங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி இத வந்து தேவயானி அண்ட் யயாத்தியோட உக்தி, அப்படி யயாத்தி வந்து தேவயானிய பார்த்துட்டு சொல்லக்கூடியது, சுக்கராச்சாரியருடைய பெண்ணான தேவயானிய பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை ஸ்லோகம் அப்படின்னு ஒரு இது வியாக்கியாத்தா சொல்றார்.
இது வந்து சதுர்த்த அங்கத்துல ஊர்வசிய பார்த்து புரூரவசனுடைய உக்தி அப்படின்னு சொல்லி, ஆஃப்டர் தட் அந்த நியூ மேனுஸ்கிரிப்ட் வாட் எவர் வந்ததுக்கு அப்புறம் சொல்ற வியாக்கியானங்கள் எல்லாம் இந்த மாதிரி வருது. ஓகே, ஆ மொத்தம் இதுல எப்படி நமக்கு வந்து பிரகிருதம் என்ன அப்படின்னா பல பாவங்களினுடைய ஒரு சேர்க்கை இந்த இடத்துல பாக்குறோம். குவ அகாரியம் சஜலக்ஷ்மணஹா குவச்சகுலம் பூயோபி திருஷ்யேத சா தோஷாணாம் பிரசமாயன ஸ்ருதமஹோ கோபேபி காந்தம் முகம் கிம் பக்ஷந்தி அபகல்மஷாஹ கிருதத்யா ஸ்வப்னேபி சா துர்லபா சேத ஸ்வாஸ்தியமுபைஹி கஹ கலு யுவா தன்யோ அதரம் தாஸ்யதி. வந்து ஃபர்ஸ்ட் தன்னுடைய குலம் இல்லையா, இந்த குவ அகாரியம் சசலக்ஷ்மணஹாங்கிறச்சு யயாத்தியும் வந்து சந்திரவம்சம் புரூரவசும் சந்திரவம்சம், அதனால ப்ராப்ளம் இல்லை அதை பொறுத்த வரையில். ஆனா குவ அகாரியம்ங்கிறச்சு யயாத்திய பொறுத்த வரையில் தேவயானி வந்து சுக்கராச்சாரியருடைய பொண்ணு, இவன் க்ஷத்திரியன், ஒரு முனிகன்யக்கா அவனிடத்துல தனக்கு வந்து ஒரு ஆசக்தி இருக்கே அப்படிங்கிறச்சு உங்களுக்கு வந்து அது என்னுடைய சந்திரகுலத்துக்கு வந்து ஒரு இழிவு மாதிரி, இது என்ன ஒரு தப்பான தவறான ஒரு காரியம், ஒரு முனிவர்னுடைய ஒரு பெண்ணிடத்துல ஆசையை வச்சுட்டேனே அப்படிங்கிற மாதிரி. சஷ லக்ஷ்மணஹா சஷ லக்ஷ்மண லக்ஷ்ம அப்படின்னா சின்னம், மிருக மிருகலாஞ்சனஹா மிருகலாஞ்சனசிய குலசிய இதம் கிம் அகாரியம். அது ரெண்டுமே பேரப்பட்ட ஒரு சந்திரகுலத்துல பிறந்தவன் இந்த மாதிரி ஒரு முனிகன்யக்காவை போய் ஆசைப்படுறேனே, இது ரெண்டுமே சக அனவஸ்தானம், அது ரெண்டும் நிற்க முடியாது சேர்ந்து. ஆகையினால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு அனௌச்சித்தியம் தெரியறது இல்லையா. இங்க வந்து விதர்க்கம்ங்கிற ஒரு சாந்தரசம், மேபி ஒன்னொன்னா அப்புறமா பார்ப்போம், ஸ்லோகத்தை முடிச்சுடுறேன், அதுக்கப்புறம் வந்து பாவங்களுடைய ஒரு பிரசக்தியை பார்ப்போம். இதே வந்து புரூரவஸ் ஊர்வசியா இருந்ததுன்னா குவா அகாரியம் சசலக்ஷ்மணஹாங்கிறச்சு இப்பேற்பட்ட ஒரு ஒரு சந்திர வம்சத்துல பிறந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பெண்ணை விரும்புறேனே அப்படிங்கறது எடுத்துக்கலாம். யாரு என்னன்னே தெரியாத ஒரு சிங்காரத்தினுடைய ஒரு ஒரு விவகாரத்தை காண்பிக்கிறேனே, என்னுடைய குலத்தினுடைய ஒரு தைரியத்தை கடைப்பிடிச்சுட்டு நான் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத வந்து அவன் நினைச்சுட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஓகே, ஆ மொத்தம் எப்பேற்பட்ட குலம், என்ன ஒரு சந்திர வம்சம், அந்த சந்திர வம்சத்துல பிறந்த நான் எனக்கு இப்படி ஒரு ஒரு அகாரியம் செஞ்சிருக்கேன், குவச்ச குலம் இல்லையா, அதுதாங்க குவ அகாரியம் குவச்ச சசலக்ஷ்மணஹா குலம். அது அது ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஐடியா. இது எங்க அது எங்க அந்த விஷம அலங்காரத்தை சொல்றச்சு உங்களுக்கு ரெண்டுமே ஒட்டி வராதே, சரியில்லையே அப்படிங்கிறோம். அப்போ பூயோபி திருஷ்யேதசா, அவளை மறுபடியும் திருப்பி பார்ப்பேனா, எது என்ன குலத்தை பத்தி பேசினா அகாரியம்ங்கிற அதுவே இதுவேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் என்ன தோன்றது அவனுக்கு, அவளை பார்க்க மாட்டேனா, பூயோபி திருஷ்யேதசா அவளை பார்ப்பேனா அப்படிங்கிறான். அடுத்தது தோஷானாம் பிரசமாய நஸ்ருதம் என்ன நகா ஸ்ருதம், எங்களால் படிக்கப்பட்டது கேட்கப்பட்டதுன்னா ஸ்ருதம்னு படிப்பு, எப்பேற்பட்ட படிப்பு, என்ன ஒரு ஒரு வித்வத்து, என்ன ஒரு ஆகமங்கள், அதனுடைய ஒரு ஸ்ட்ரென்த் என்ன, தோஷானாம் பிரசமாய ஏவ, அதெல்லாம் மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனத்தையும் நான் வந்து தோஷம்ங்கிறச்ச இந்த வந்து விஷய ஆசக்தி, விஷயங்கள்ல ஈடுபடுகின்ற போகங்களை அனுபவிக்க கூடியதுங்கிறது ஒரு தோஷம் அந்த இடத்துல, அந்த தோஷங்களை அடக்குவதற்காக நக ஸ்ருதம் எங்களுடைய சாஸ்திர படிப்புங்கிறது இல்லையா. அது அது எங்க அது ஒரு பக்கம் இருக்கு, தோஷானாம் பிரசமாய ந ஸ்ருதம் அஹோ கோபேபி காந்தம் முகம், கோச்சுன்ற கடைசியே கூட இவன் முகம் அழகா இருக்கே, ஒரு ஒரு க்ஷணம் சுதாரிச்சுக்கிறான், சிச்சி என்ன நான் இப்படி இப்படி எப்பேற்பட்ட படிப்பு எனக்கு, அதெல்லாம் தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக தானே நான் படிச்சிருக்கேன், கோபத்துல கூட உன் முகம் அழகா இருக்கே அப்படின்னு ஒரு க்ஷணம் அவளை பார்த்துட்டு. அடுத்தது என்ன, கிம் பக்ஷியந்தி அபகல்மஷாஹா கிருததியஹா, கிருததியஹா இவாள்லாம் புண்ணியங்களை செய்திருக்கக்கூடிய பண்டிதர்கள்லாம், அபகல்மஷாஹா பாபமே செய்யாதவர்கள், ஆர் பாபம் அகன்று பாபத்தை நீக்கி ஒரு ஒரு நிச்சயமான ஸ்தித தீகி அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், கிம் பக்ஷந்தி என்ன சொல்லுவாளோ என்ன பார்த்துட்டு அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு இது யோசிச்சு பாக்குறான், என்னன்னா
எப்பேற்பட்ட பண்டிதர்களுடைய ஒரு சகவாசம் எனக்கு இருக்கு. அந்த பண்டிதர்கள்லாம் என்ன இந்த மாதிரி பூர்வரவாசம் நடந்துட்டானே, இல்ல யயாதி இந்த மாதிரி நடந்துட்டானே அப்படின்னு அவன் என்ன சொல்லுவாளோ தெரியலையே அப்படிங்கிறான். உடனே சொப்னேபி சாதுர்லபா, சார் தூங்கினா சொப்னத்திலயும் அவ வரமாட்டேங்கிறாளே, ரொம்ப கஷ்டமா இருக்கே அவளை பாக்குறது. அடுத்தது சேதகா சுவாஸ்தியம் உபைகி, இந்த மாதிரி மனசே நீ வந்து தைரியமா இருக்கணும். உடனே கஹ்கலு யுவா தைன்யம், தைரியமா இரு தைரியமா இருன்னு மனசை சொல்லிட்டு எவன் தான் அவளை வந்து சும்மரம் பண்ணுவானோ தெரியலையே. கஹ்கலு யுவா, எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு யுவா யுவ இது தாருண்யம் யௌவனத்துல இருக்கக்கூடிய ஒருவன் தன்யா ரொம்ப தன்யம் பண்ண எவன் பாக்யசாலி, எந்த பாக்யசாலி தான் தஸ்யாக அதரம் தாஸ்யதி, அவளுடைய அதரபானம் செய்வான், ஒரு சும்பரம் பண்ணுவான் அப்படின்னு ஒரு தைன்யம் அங்க. எப்படி கான்ஃபிளிக்டிங் இது இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் போர்ஷனை பார்த்தோம்னா ஃபுல்லா உங்களுக்கு வந்து சாந்தரசத்தினுடைய பலவிதமான வெபிச்சாரி பாவங்கள் எல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஈச் லைன், செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஈச் லைன் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து அந்த சிங்கார ரசத்தினுடைய ஒரு இது வரும், பாவங்கள் அத்தனையும் வரப்போறது இந்த இடத்துல. எப்படி அவர் வந்து விதர்க்க ஔத்சுக்கிய மதி ஸ்மரண சங்கா தைன்ய திருதி சிந்தானாம் சபலதான்னு போட்டுட்டார் ரொம்ப சுலபமா. சோ ஒவ்வொன்னத்தையும் நம்ம வந்து வி ஹாவ் டு புட் இட் தேர். சோ விதர்க்கங்கிறது வந்து என்னன்னா அனாலிசிஸ், என்ன என்ன ஒரு காரியம் செய்யறேன், என்ன ஒரு குலம் எனக்கு அப்படின்னு ஒரு ஒரு அனாலிசிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு சாந்தத்தினுடைய ஒரு சஞ்சாரி பாவமா இருக்கிறது விதர்க்கம்ங்கிறது, கரெக்ட். நெக்ஸ்ட் ஔத்சுக்கியம் அப்படின்னா பூயோபி திருஷ்யேதசா ஒரு ஆவல், அது சுங்கார ரசத்தினுடைய ஒரு சஞ்சாரி பாவம் வெபிச்சாரி பாவம். சோ சஞ்சாரி அண்ட் வெபிச்சாரி ஆர் த சேம், நான் மாத்தி மாத்தி பண்ணேன்னா இது பண்ணி பண்ணிக்கோங்க. பூயோ அபி திருஷ்யேதசா, மறுபடியும் பார்ப்போமா அப்படின்னு ஒரு அந்த அபிங்கிறதுனாலேயே உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிற அந்த ஆவல் தெரியறதுங்க இல்ல, அது ஔத்சுக்கியம். அடுத்தது தோஷானாம் பிரசமாய நகா ஸ்ருதம் அப்படின்னு ஒரு டெசிஷன் அங்க, மதி யோசிக்கிறோம். சாஸ்திர சிரவணம்ங்கிறதே நமக்கு வந்து இருக்கக்கூடிய தோஷங்களை வந்து அடக்கிறதுக்காக தானே நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மதி, ஒரு டெசிஷன் அங்க. ஏன்னா விதர்க்கத்துல வந்து மனசு இருந்துட்டு இருக்கிறச்சு புத்தி வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும், சம்டைம்ஸ் புத்தி வந்து தப்பான டெசிஷனை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால மனசளவுல இருக்கிற வரைக்கும் இட்ஸ் ஓகே, சரியா? சோ மனசுல வந்து அந்த அந்த டைலமா ஓடிண்டே இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல, சரி நம்ம வந்து பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் சொல்லிண்டே வந்துட்டு இருப்போம் நம்ம, நோ ப்ராப்ளம். அதனால விதர்க்கம்ங்கிறது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல். அடுத்த லெவல் வந்து மதி. மதிங்கிறச்ச என்ன, தோஷானாம் பிரஷமாய ஏவ, தோஷங்களை அடக்கிறதுக்காக தானே நான் வந்து பண்ணிருக்கேங்கிறது உங்களுக்கு அங்க ஒரு டெசிஷன், அதுவும் சாந்த ரசத்தினுடைய ஒரு சஞ்சாரி பாவம். நெக்ஸ்ட் கோபேபி காந்தம் முகம், அது வந்து ஸ்மரணம். ஏன்னா இங்க இல்லையே பூயோபி திருஷ்யேதசான்னு சொல்லியிருந்தான்னா விச் மீன்ஸ் ஷி இஸ் நாட் பிரசன்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம், அது தெரியறதோ இல்லையோ. ஆகையினால கோபேபி காந்தம் முகம்ங்கிறச்சு முன்னாடி கோபம் அடைஞ்சு அவன் பார்த்திருக்கான், அதனால இட் வாஸ் வெரி அட்ராக்டிவ், அதை ஞாபகப்படுத்திக்கிறான் இங்க ஸ்மிருதி ஸ்மரணம். ரைட்டா? அடுத்தது வந்து அஞ்சாவது வந்து கிம்பக்ஷந்தி அபகல்மஷாக சங்கா, என்ன சொல்லுவாடோ, என்னடா இவன் இப்படி நடந்துட்டானேன்னு சொல்லுவானா, இல்ல என்ன எனக்கு வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு காட்ஜுங்கிறாவ, ஆமா இல்லையா? அப்போ அது சங்கா, ஒரு டவுட். இந்த சங்காங்கிறதும் உங்களுக்கு வந்து சாந்தத்துக்கு உபயோகப்படும். எப்படி? பல விதத்துல என்ன நம்ம வந்து பாக்குறது உண்மையா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்ல இருந்துட்டு இருப்போமோ இல்லையோ, அது வந்து சாந்தரசத்துக்கும் அந்த வெபிச்சாரி பாவங்கள் உண்டு. ஏன்னா இங்க வந்து இட் இஸ் நாட் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு அவன் கேட்கல. இங்க பண்டிதர்கள்லாம் என்னுடைய விவகாரத்தை பத்தி என்ன பேசுவாங்கிறான். சோ ஹி இஸ் அஃப்ரேட் ஆஃப், ஒரு ஒரு தப்பான வழியில செல்வதற்கு அவனுக்கு வந்து ஒரு ஒரு பயம் இருக்கு அந்த இடத்துல இல்லையா, அது சங்கா இங்க, ரைட்? அதனால அது சிங்கார ரசத்துக்கு உண்டான ஒரு சங்கா இல்ல. அடுத்தது ஸ்வப்னேபி சா துர்லபா, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தைன்யம்.
இதை மாத்திக்கலாம், இதை சிந்தான்னு போட்டுக்கலாம், அல்லது ஸ்வப்னத்துல கூட அவளை வந்து பார்க்க முடியலையே. பல இடங்கள்ல என்ன சொல்லுவானா, ஸ்வப்னத்தை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டமான விஷயங்கள், நேரடியா கண்ணில் காணாத ஸ்ருத அதிர்ஷ்டபூர்வம் அஸ்ருதபூர்வம் இவைகளெல்லாம் தான் பார்க்கக்கூடியதுன்னு நம்ம சொல்றோம். அப்படி இருக்கிறச்சே ஒரு நிமிஷம். ஓகே. இது வந்து சிந்தான்னு சொல்லாத, கடைசியில தான் அவர் வந்து சிந்தான்னு சொல்றாரு. சோ இது வந்து தைன்யம்னு சொல்றாரு. சொப்பனத்துல நம்ம வந்து நேரடியா பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் ரெண்டு தலை வச்சுட்டு இருக்கிறது, என்னெல்லாமோ பாக்குறோமோ இல்லையோ நம்ம, எதெல்லாம் நடக்க முடியாதோ அதெல்லாம் நம்ம வந்து சொப்பனத்துல பார்த்து விடுறோமே. எத்தனையோ பேர் வந்து கண்ணனை சொப்னத்துல பார்த்தேங்கிறா வரான், சில பேருக்கு நேரடியா பார்க்க முடியல. அப்போ இந்த இடத்துல சொப்பனேபி சாதுர்லமா, சொப்னத்துக்குள்ள அவளை பார்க்க முடியலையேப்பாங்கிற அந்த ஒரு பெத்தட்டிக் நேச்சர் அவன் ரிவீல் பண்றான் அந்த இடத்துல. அது சிங்காரத்தினுடைய ஒரு விபச்சாரி பாவம். அடுத்தது சேதகா சுவாஸ்தியம் உபேகி, பேரு தைரியமா இரு, ஒன்னும் கவலையே படாத அப்படிங்கிறச்சே ஒரு திருதி, ஒரு தைரியத்தை அவலம்பரம் பண்ணிக்கிறான். ரைட். அடுத்தது கஹ்கலு யுவா தன்யோ அதரம் தாசியத்திங்கிறச்ச இந்த இடத்துல கவலை, நமக்கு இல்லாத வேற எவனாவது அவனை வந்து அடைஞ்சிட போறாளே அப்படிங்கிற ஒரு கவலை அவனுக்கு இருக்கு. சோ சிந்தா ஒவ்வொன்னும் வந்து கான்ட்ராஸ்டிங் ஃபீச்சர்ஸையும் போட்டுண்டு, அட் த சேம் டைம் கான்ட்ராஸ்டிங் ரசத்தினுடைய ஒரு வெபிச்சாரி பாவங்களையும் முன்வைக்கிறார். எல்லாம் ஒன்னடி மண்ணடியா வந்து வந்து மோதறது, ஒண்ணு முடிக்கிறச்ச இன்னொரு பாவம் அங்க வந்து நிக்கிறது, ஒண்ணு முடியறச்ச இன்னொன்னு நிக்கிறது, அப்படி வந்து அது அலை மாதிரி மேல மேல வர்றச்சே உங்களுக்கு வந்து பாவ சபலத்தான். சில சமயம் இந்த அந்த ரசத்வனிகள்லாம் விட இந்த பாவ சபலத்தான் இன்னும் பிரமாதமா இருக்கிற மாதிரி இருக்கு. காளிதாசனோடதுன்னு எடுத்துட்டோம்னா அவனுடைய ஒரு கவித்துவம் தானே எங்க கவி பிரதிபா. கோ அகாரியம் சசலக்ஷ்மணஹா கொச்சகுலம் பூயோபி திருஷ்யேதசா தோஷானாம் பிரசமாயன ஸ்ருதம் அஹோ கோபேபி காந்தம் முகம் கிம் பக்ஷியந்தி அபகல்மஷாஹா கிருததயா ஸ்வப்னேபி சாதுர்லபா. அந்த தைன்யம் ஒவ்வொரு இதுலயும் அவனுடைய இன்செக்யூரிட்டி காமிக்கிறது அந்த இடத்துல ஒரு ஒரு க்ஷணம். எத்தனையோ விதத்துல நம்மளுடைய சம்ஸ்காரம் வந்து நமக்கு வந்து தைரியமா இருக்கணும்னு சொல்லணும் சில சிச்சுவேஷன்ஸ்ல, ஆனா அட் த சேம் டைம் சில 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 இன்செக்யூரிட்டிகள் நம்மளை வந்து ஒரு இறக்கிடும் ஒரு க்ஷணம். அந்த ஒரு டைலமா இன் ஹிஸ் மைண்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இதுல சொல்ற. சேதா கிம்பக்ஷியந்தி அபகல்மஷாஹா கிருததியஹா, ஏன்னா அப்படியே சொல்லி சொல்லி வளர்ந்துருக்கான். நல்ல விதத்துல நம்ம வந்து நல்ல மார்க்கத்துல போகணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதுவே இதுவேன்னு சொல்றச்சே, இந்த இடத்துல வந்து எங்கேயோ வந்தோம், ஒரு பெண்ணை பார்த்தோம், ஒரு மோகம் கொண்டோம் அப்படின்னு ஒரு வெரி இம்பல்சிவ் ஆக்ஷனா இருக்கே, என்ன சொல்லுவாவா, என்னுடைய இம்பல்சிவ் நேச்சரை பார்த்துட்டு அப்படிங்கிறச்ச உடனே அந்த என்னமோ இந்த இந்த ஒரு விகல்பமே இல்லாத மாதிரி அடுத்த க்ஷணம் சொப்பனத்துல கூட பார்க்க முடியலையேங்கிறச்சு ரொம்ப அழகா அதை வந்து புட்ஃபோர்த் பண்ற மாதிரி இருக்கு. ரெண்டு இந்த ஐடியாஸ் சேதா சாஸ்தியம் உபயோகி அப்படின்ன உடனே இல்ல தைரியமா இரு, கவலைப்படாத, கிடைச்சிருவோவ, இல்ல அவளை பார்ப்போம், இல்ல நீ ரொம்ப வந்து உன்னை வந்து டார்ச்சர் பண்ணிக்காதெல்லாம் சொல்லிட்டு உடனே கவலை அங்க வேற எவனாவது அவளை அடைஞ்சிட்டான்னா நான் என்ன பண்றது கற்களும் இவ வேற. இதுல பார்த்தோம்னா சாகுந்தலத்துல துவங்கலும் கிருத்தியும் வர, நான் கூட எங்களை விடு நீதான் வந்து செஞ்சிருக்க, நாங்கள்லாம் இங்க என்னவோ தத்துவாலோசனை பராகா வயம் அப்படின்பாரு. என்னது அந்த லாஸ்ட் லைன், துவங்கலும் கிருத்தியும் வர் வயம் து தத்துவஜாகா துவங்கலும் கிருதி அப்படின்னு அந்த வண்ட சொல்லுவார். வண்டு வந்து சகுந்தலை என்னுடைய அதரபானம் பண்ணிட்டு இருக்கான், அதனால வந்து துஷ்யந்த சொல்லுவார் அங்க தீர்மானம் நீதான்ப்பா நீ தவம் செஞ்சிருக்க அப்படின்னு. இங்க வேற அப்படி இல்ல, அந்த பாவத்தினுடைய ஒரு முட்டி மோதுதல அழகா சொல்றாரு இங்க. கஹ்கலு யுவா தன்யோ அதரம் தாஸ்யதி, சரியா. நெக்ஸ்ட் அத்ர விதர்க்க ஔத்சுக்கிய மதி ஸ்மரண சங்கா தைன்ய திருதி சிந்தானம் சபலதா. இதுல வந்து பாவ சாந்தியாதயான்னு சொல்றச்சு வெறும் சாந்தி உதய சந்தி சபலதா மற்றும் இல்ல,
பாவஸ்திதிகின்னு ஒரு ஒரு இருக்கு. தி சென்ஸ், பாவங்கள் வந்து உதயமாகிறது, பாவம் அடங்கிறது, ரெண்டு பாவம் வருது, பல பாவங்கள் வர்றது. இதை சொல்லிட்டு வெறும் ஒரே ஒரு பாவம் மட்டும் இருந்துட்டே இருக்குங்கிற ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குமோ இல்லையோ, அது என்னாச்சு அப்படின்னா, பாவஸ்திதிஹி து உக்தா உதாகிருதாச்ச அப்படிங்கிறாரு. எந்த இடத்துல முன்னாடியே சொல்லியாச்சு, ஜானே கோப பராங்முகி அப்படின்னுட்டு ஒரு உதாகரணம் சொன்னார். அது என்னமாது, இந்த ரசங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்தது அது இல்லையா. வியாக்கியானத்துல வந்து ஜானே கோப பராங்முகின்னு போட்டிருக்கார். அதை விட வந்து இவரே முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது, ரெண்டு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. பரிமிருதித்தம் ரிணாளி லானம் அங்கம் பிரவருத்திகின்னுட்டும் அந்த இடத்துல விபாவ அனுபாவ, அப்புறம் மூணாவதாக வந்து வியபிசாரி பாவம்னுட்டு, தூராத் உத்சுகம் ஆகதே விபலிதம் சம்பாஷிணி ஸ்பாரிதம் சம்ஸ்லிஷ்யதி அருணம் கிரகீத வசனே கிஞ்சித் அஞ்சித பிரூலதம் மானின்யாக சரணானதி வியதிகரே பாஷ்பாம்பு பூர்ணேக்ஷணம் சக்ஷுர் ஜாத மகோ பிரபஞ்ச சதுரம் ஜாதாகசி பிரேயசி அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து வியபிசாரி பாவத்தினுடைய ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்றார். சோ ஔத்சுக்கியம் முதலிய ஒவ்வொரு ஒவ்வொரு பாவங்கள், அதுவும் ஆக்சுவலி பாவ சபலதா தான். சோ ஜானே கோப பராங்முகிங்கிறது வேற ஒரு இடத்துல அவர் சொல்றார். ஆஃப்டர் ஹரத்யகம் சம்ப்ரதி ஹேதுரேஷதா அஞ்சித வியபிசாரி, இன்னும் பின்னாடி வருது, போன வாட்டி பண்ணோம். ஓ இங்கே இப்போ வந்துதா, 47வது ஸ்லோகம் வரே. பட் அது வந்து பாவ பாவத்துக்கு தானே சொல்றார் அவர், அப்புறம் வெறும் வியபிசாரி பாவங்கள்னு சொல்றச்சு, அந்த வியங்கியமா தெரியக்கூடிய வியபிசாரி பாவம்னு சொல்லி, ஜானே கோப பராங்முகி பிரியதமா ஸ்வப்னே அத்ய திருஷ்டாமயா பிராதஹ தாவதஹம் ஷடேன விதினா நித்ரா தரித்ரீகிருதா அப்படின்னு சொல்லி அசூயாங்கிறது தெரியறது, விதிம் பிரதி அசூயா, அந்த இடத்துல வியபிசாரி பாவம், அதுதான் பாவஸ்திதியினுடைய எக்ஸாம்பிள். சோ பாவ உதய சாந்தி மாத்திரம் இல்லாமல், சந்தி சபலதா இவைகள் இல்லாமல் பாவஸ்திதியினுடைய உதாரணம் அங்க இருக்கு. கரெக்ட். இப்ப முக்கிய ரசே அபி தே அங்கித்வம் பிராப்னுவந்தி கதாச்சன தே பாவசாந்தியாதய அங்கித்வம் ராஜ அனுகத விவாக பிரவருத்த பிரித்தியவது. இந்த இடத்துல வந்து சொன்னேன் முதல்ல, எப்படி முக்கியமா ஒரு ரசம் இருக்கு, பிரதானமாக இந்த பாவங்கள் தான் வந்து பிரதானமாக தெரியறதா அப்படின்னா, நமக்கு இங்க பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்லோகத்திலயுமே கோ அகாரியம் சசலக்ஷ்மணஹால வந்து உங்களுக்கு விபுலம் சங்காரம் தெரியறது. ஏன்னா ஊர்வசியை திருப்பி பார்ப்போமா மாட்டோமாங்கிற அந்த ஒரு ஒரு இது இருக்கிறச்சேயும் உங்களுக்கு வந்து அங்க ரசம் வந்து விபுலம் சங்காரம். அதுக்கு முந்தின ஸ்லோகத்துல வந்து முந்தின ஸ்லோகம் ஆக்சுவலி அங்க வந்து ரசம் உங்களுக்கு பிரதானம் இல்ல, பாவ சந்தி தான் அங்க வந்து உங்களுக்கு பிரதானம். வேற அந்த எங்க பரசுராமரும் சீதையும் வந்து மீட் பண்ற அந்த அந்த ஒரு இடத்துல வந்து பாவ சந்தி தான் பிரதானம். வேற ஏகஸ்மின் சயனைவா இருக்கட்டும், அதுக்கும் முன்னாடி இதுல இருக்கட்டும், ஸ்ருங்காரம் அண்ட் விபுலம்ப ஸ்ருங்காரம் இது தெரியறது நமக்கு. சோ ரசம் வந்து முக்கியே ரசே சதி, முக்கியே ரசே அபி, முக்கியமாக ஒரு ரசம் இருந்த பொழுதிலும் தே அங்கித்துவம் பிராப்னுவந்தி கதாச்சன, சில சமயம் இவைகள் அங்கியாக ஆகலாம். எப்படி அப்படின்னா, ராஜ அனுகத விவாக பிரவருத்த பிரித்தியவது அப்படிங்கிறார். சி ஈவன் தோ ஸ்ருங்காரம் விபிரலம்ப ஸ்ருங்காரம் வந்து நமக்கு குவா அகாரியம் சசலக்ஷ்மணஹால வந்து ஒரு இதுவா இருந்தாலும் பிரதானமாக இருந்தாலும் ஆனா இட் டஸ் நாட் டேக் த ரோல் ஆஃப் அங்கி. த ரசம் விபிரலம்ப ஸ்ருங்காரம் பிகம்ஸ் அன் அங்கா டு த பாவ. இட் டிபெண்ட்ஸ் எதுக்கு வந்து பிரதானம் அங்க இருக்குங்கிறத நம்ம தான் இவாலுவேட் பண்ணி நம்ம யோசிக்கணும் அத அந்த ஸ்லோகத்துல. இதுல வந்து உங்களுக்கு பர்டிகுலர்லி விபிரலம்ப ஸ்ருங்காரம் இருந்தா கூட அந்த பாவ சபலதாங்கிறது மேலோங்கி நிக்கிறதுனால அது அங்கேயே ஆகிறது. எக்ஸாம்பிள் எப்படி, ஒரு ஒரு ராஜா வசத்தியா இல்ல வேலைக்காரன் வசத்தியா, எவன் அங்கம், எது அங்கி அப்படின்னா கண்ண மூடின்னு சொல்லிடுவா எல்லாரும், ராஜாவும் வந்து அங்கி, அவர் தான் பிரதானம், எப்பவுமே வேலைக்காரன் தான் வந்து அப்பிரதானம் அப்படிங்கிறச்சு. இப்போ வேலைக்காரனுக்கு கல்யாணம் நடக்கிறது, அப்ப அந்த இடத்துல ராஜா வந்து விசிட் பண்ண வந்திருக்காரு,
அவனுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு வந்திருக்காரு ராஜா. அந்த வேலைக்காரனுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, விவாக பிரவருத்த பிரித்யகா. அப்ப யாரு அங்க அங்கி அப்படின்னா, பிரித்யன்தான் அங்க வந்து அங்கி, அவன்தான் பிரதானம். ராஜா வந்து வெறும் இது லைன்ல நின்னு ஆசீர்வாதம் பேபி லைன்ல நிக்க மாட்டாரு, அவர் நேரம் போய் பார்த்துட்டு வருவாரா இருக்கும், அவ்வளவுதான். பட் ஹி டசன்ட் கெயின் ப்ராமினன்ஸ் இன் தட் மேரேஜ். ப்ராமினா ஹீரோவா நிக்கிறது அந்த வேலைக்காரன் தான் அந்த இடத்துல. அந்த மாதிரி இங்க நமக்கு வந்து பாவ சபலதாங்கிறது தான் மேலோங்கி நிக்கிறதுங்கிற சில இடங்களில் அது அங்கியாக இருக்கும், ரசம் அங்கமாக அங்க ஆயிடும். ஓகேயா? ஈவன் தோ ரெண்டுமே வியங்கியமா தெரிஞ்சா கூட, தே பாவசாந்தியாதயா கதாச்சன சில சமயங்களில் அங்கித்வம் பிராப்னுவந்தி, அங்கி அதாவது பிரதானமாக இருந்துடுறது. சரியா? இப்ப நெக்ஸ்ட் வந்து டிவிஷன்ஸ், ஹி கோஸ் டு அந்த சம்லக்ஷக்ரமத்வனியினுடைய டிவிஷன்ஸுக்கு போறார். அனுஸ்வான ஆப சம்லக்ஷக்ரம வியங்கிய ஸ்திதி ஹீது யஹா சப்தார்த்த உபயசக்தி உத்தம் த்ரிதா சஹா கதிதா துவனிஹி. ஸோ உங்களுக்கு வந்து சப்தசக்தி மூலம், அர்த்தசக்தி மூலம் அண்ட் உபயசக்தி மூலம்னு டு மூணாக முதல்ல பிரிக்கிறார். அந்த மூணுமே ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து வஸ்து அலங்காரம்னு பிரிய போறது. அலங்காரோ அத வஸ்து ஏவா சப்தாதி அத்த அவபாசத்தை, ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் கொடுப்பார். ரைட்? அந்த டிவிஷன்ஸ் ஒரு தடவை பார்த்துட்டோம்னா தென் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து இதுக்கு போலாம். ஸோ உங்களுக்கு சம்லக்ஷக்ரம துவனியினுடைய இதுல வந்து அபிதா மூலத்துல விவக்ஷித அந்யபரவாச்சிய துவனியில ரெண்டா பிரிஞ்சது, அசம்லக்ஷக்ரம துவனி, சம்லக்ஷக்ரம துவனி. அசம்லக்ஷக்ரம துவனியில நமக்கு வந்து கிரமம் தெரியாததுனால அதுலதான் வந்து ரசம் பாவம் இவைகள்லாம் வருது. நெக்ஸ்ட் வந்து சம்லக்ஷக்ரம துவனி. அந்த சம்லக்ஷக்ரம துவனியினுடைய பிரபேதங்கள் பார்த்தோம்னா, சப்தசக்தி மூலம், அர்த்தசக்தி மூலம், உபயசக்தி மூலம்னு ஒண்ணு இருக்கு. ரைட்? அது இங்க எழுதலனா சப்தசக்தி மூல துவனியில வஸ்துனா அலங்கார துவனி, வஸ்துனா வஸ்து துவனி, ரெண்டே ரெண்டு தான் அங்க. ஏன்னா சப்தத்தை பேஸ் பண்ணி வரக்கூடியது வந்து உங்களுக்கு வஸ்து இருக்கும், வஸ்துவிலிருந்து ஒரு அலங்காரம் தெரியலாம் அல்லது வஸ்து தெரியலாம். உங்களுக்கு அலங்காரேன அப்படின்னு வந்துருத்துனாலே அந்த இடத்துல வந்து இட் நோ லாங்கர் இஸ் பேஸ்ட் ஆன் சப்தம், வெரஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அர்த்தம். ஏன்னா உபமா முதலிய அலங்காரங்கள் எல்லாமே அர்த்தாலங்காரங்கள், அர்த்தத்தை பேஸ் பண்ண வரக்கூடியது. சோ அதனால அவைகள் எல்லாமே அர்த்தசக்தி உத்பவத்துலதான் வரப்போறது. சோ அர்த்தசக்தி உத்பவம்ங்கிறது ஃபர்ஸ்ட் மூணா பிரியிறது, ஸ்வத சம்பவி, கவி புரோடோக்தி, கவினிபத்த வக்திர புரோடோக்தின்னு. ஸ்வத சம்பவினா நேச்சுரலா வந்து இஸ் டிஸ்கிரைபிங் சர்டன் திங்ஸ், அதுல வந்து வஸ்துல இருந்து வஸ்து தெரியலாம், அலங்காரேன வஸ்து ஆர் வஸ்துனா அலங்காரா, அலங்காரேன அலங்காரா. இப்படி உங்களுக்கு வந்து 12 வெரைட்டி இதுல வந்துடும். அதுக்கப்புறம் அதுல ஒரு ரெண்டு வெரைட்டி 16, இன்னொன்னுத்துல வந்து உபயசக்தி மூலத்துலயும் உங்களுக்கு வந்து வரும். சோ மொத்தம் ஏதோ அஷ்டாதசன் அவர் வந்து சொல்லுவார். ஒவ்வொன்றும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் டீடைல்டா பாக்கலாம். ஓகே? ஏதாவது டவுட் இருக்கா? சரி.